வணக்கம். முத்துக்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஐயா, வடமேற்கில் செப்டிக் டேங்க் உள்ளது, என்னிடம் முடிகின்றது, செப்டிக் டேங்க் மேல் காம்பவுண்ட் சுவர் கட்டலாமா ஐயா, என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவதுங்க, இந்த கேள்விக்கு நிறைய முறை பதில் சொல்லியிருக்கோம், ஆனால் மறுபடியும் இந்த கேள்வி வருகிறது. செப்டிக் டேங்க் இடம் இல்லாமல் நம்ம வீடு கட்டுறதே தவறு. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு கட்டுகிற பொழுது அதுக்குத்தான் வந்து வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடங்கள் விட்டு வீடு கட்டணும்னு சொல்கிறோங்க. ஸோ வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக வடமேற்கு வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போடுவதற்கு நமக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலியிடங்களை குறைவாக விட்டுட்டு வீடு பெருசாக வேணும்னு கட்டிக்கிறோம். இல்லை, இடம் பற்றாக்குறையினால இந்த மாதிரி ஏற்படுகிறதுனால காம்பவுண்டு சுவர் அதற்கு மேலே தான் வைக்க வேண்டிய நிலைமை வருகின்றது. எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஒரு செப்டிக் டேங்க் போடுகின்ற பொழுது அது வீட்டையும் தொடக்கூடாது, காம்பவுண்டு சுவரையும் தொடக்கூடாது என்பது தான் இதில் குறிக்கப்பட்டுள்ள விதிங்க, பார்த்துக்குங்க. அதனால் மேக்சிமம் இது தொடாமல் போடுவது தான் சிறப்பு. அது வேறு வழியே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா எனக்கும் தெரியல, நம்பிக்கை தவறு. அதே நேரத்தில் சில பேர் வந்து வடமேற்கு பகுதியில் போடலான்னு சொல்லி வடமேற்கு பகுதியின் வீட்டிற்கு பின்னாடி மேற்கு பகுதியில் போட்டுடுறாங்க, அதுவும் தவறு. வடமேற்கில் வடக்கில் தான் போடணும் செப்டிக் டேங்க் என்பதை கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இது கட்டலாமன்னா காம்பவுண்டு சுவர் கட்டக்கூடாதுங்க, பார்த்துக்குங்க. ஏதாவது ஃபென்சிங் மாதிரி போட்டுங்க, அந்த ஃபென்சிங்கும் வந்து இந்த செப்டிக் டேங்கை தொடாத மாதிரி கீழ்பாகத்தை அது மாதிரி போட்டுக்குங்க. இல்லை காம்பவுண்டு போட்டால் கூட பில்லர் போட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் பில்லர் போட்டுக்கோங்க, நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க, கீழே ஒரு வழி இல்லை, அந்த இடத்துல தொடாமல் ஒட்டாமல் போடுறது தான் சிறப்பு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சியான் அக்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கீப் வெயிங் சேல் இன் த ஷாப். அதாவது கடையில் வந்து எடை போட மிஷின், இந்த வெயிட் மிஷின்ஸை பொருள்கள் வைப்பதற்கு எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிங் மிஷின் அப்படின்னு வந்துட்டாவே நல்ல வந்து ஒரு வெயிட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, கனமாக பொருட்களாக இருக்கிறது அப்படின்னாவே தென்மேற்கு பகுதியில் வைப்பது தான் சிறப்பு. அது அப்படி நமக்கு அந்த இடத்துல வாய்ப்பு என்ன, தெற்கு பகுதிகளிலோ அல்லது மேற்கு பகுதிகளிலோ வைப்பது மிக மிக சிறப்பு. இடை குறைவாக இருக்கிற வெயிட்டிங்ஸ் இடை போடும் மிஷின் தான் வைக்கிறீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வைக்கிறது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் வைத்துக் கொள்வதும் சிறப்பு. கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில் உங்கள் வெயிங் மிஷின் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள், அதாவது இடை போடும் மிஷின் நல்லா இடை போடும் கருவி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த பொருள்கள் எடை போடுற மிஷின் மட்டும் வைக்கிறது இல்லாமல் இந்த அந்த மிஷினுக்கு கொண்டு வர பொருட்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் அடுக்கி வைக்கின்ற பொருள் அது கிளாக் வைஸ் வர மாதிரி, அதாவது கடிகார முள் சுற்றுப்படி வருவது போல் அமைப்பில், அதாவது பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து எடை போட்டு அப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கணும், ஆன்டி கிளாக்காக ரிவர்ஸில் வராத மாதிரி இருக்கிற மாதிரி பொருட்களை வைத்துக் கொள்ளுங்கள், அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எடை போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு நோக்கியோ அந்த மிஷினில் எடை போடுறவர் அந்த மனிதர் அவர் நிற்கின்ற பொழுது எடை போடுகிற போது அவர் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நிற்பது போல அமைப்பில் இருக்கணும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரம்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மையப்பகுதியில் எடை மிஷின் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மையப்பகுதியில் எடை மிஷின் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணுங்கள், சியான் ஆக்ரோ உங்கள் தொழில் நன்றாக வளரும், சிறப்பாக இருக்கும், மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸை பார்த்துருவீங்க. அடுத்ததாக சாரதா தேவி அப்படிங்கிற ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வடக்கு பார்த்த வீடு எங்கள் வீடு, வீட்டு வாசலில் நாகலிங்க மரம் பூத்துள்ளது, அதற்கு அருகில் மகிழம் மரமும் பூத்துள்ளது, அதை எப்படி ஆராதனை செய்வது அப்படின்னா, எந்த உங்கள் வீட்டுக்கு அருகில் நாகலிங்க மரம் இருந்ததுன்னா நீங்கள் ஆராதனை செய்யணும்னா எப்பயுமே ஒரு நமசிவாய மந்திரம் ஒலிப்பதும், நம் மனசுக்குள்ளே நமசிவாய மந்திரத்தை பாடுவதும், வீட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட அந்த ஒலி அந்த மியூசிக் சிஸ்டம் இருந்ததுன்னா அதில் எப்பயுமே இந்த மந்திரத்தை ஒலிக்க விடுவதும், அந்த எனர்ஜி முழுமையாக அதை நம்ம பாடுவது மட்டுமல்லாமல் பேசுவது மட்டுமல்லாமல் எல்லா இடத்துலையும் நமசிவாயா என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதும் நாகலிங்க மரம் இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நாகலிங்க மரம் உங்கள் பகுதியில் இருந்து பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்குன்னா நீங்கள் அன்னதானம் செய்ய நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ ரெண்டே விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த வழிபாடு அப்படின்னாவே
நமசிவாய மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பதும் அதையே மூச்சாக கொள்வதும் அதை பற்றியே பேசுவதும் அதாகவே வாழ்வது. அடுத்து அன்னதானம், வருவர்களுக்கு உணவு உணவு தானம் கொடுப்பது, யாருக்கு யாரா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பது, அது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க, மகிழம்பூ பூத்துள்ளது அப்படின்னா, மகிழம்பூ பூத்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். அது நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரம். அதனால் முக்கியமாக குறிப்பாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த அந்த மகிழம்பூ மரத்தை வழிபடுவதும் அந்த மகிழம்பூ மரத்தில் சுற்றி வருவதும் இதை அங்கே வழிபடுவதும் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் வருங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மூலமாக எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.